வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் அந்த ரிசல்ட்டை பற்றின கிளியர் கிளாரிட்டி கொடுக்குற வீடியோ தான். நிறைய பேர் வந்து, சார் இன்னும் ரிசல்ட் வரல, சார் ரிசல்ட்டே வரல, ஃபேக் இன்ஃபர்மேஷனை பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, என் மார்க் இவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இளவு தான் சார் நடக்குது, எதை நம்புறது, உண்மையாக ரிசல்ட் வந்துருச்சா வரலையா அப்படின்னு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம்னா 100% கன்ஃபார்ம் பண்ணாமல் போட மாட்டோம், சரியா? இப்போது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கால் வந்துச்சு, சார் நான் கிளியர் பண்ணிட்டேன், சார் என்னோடய கட் ஆஃப் 57.25. இப்படி ஸ்டூடெண்ட் சொல்லும்போது நான் போய் எக்ஸாம் எழுதலை, ஸ்டூடெண்ட் சொல்கிறத வச்சு தான் நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஸோ எனக்கு நம்பிக்கை உள்ள பர்சன்ஸ் என்கிட்ட பேசினவங்களாம், ஸோ இவங்களே சொல்கிறாங்க அப்போ ரிசல்ட் வந்து தான் இருக்குது அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கனிசர்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணோம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க் மேபி தூக்கியிருப்பாங்க, ரொம்ப சர்வரில் ஆள் வராங்கன்னு. ஏன்னா எல்லா சேனலும் வீடியோ போட்டாங்க, அனிலாவா சார், ஹாலிவுட், பேங்கர்ஸரா, எல்லாருமே ரிசல்ட் வந்துருச்சுன்னு வீடியோ போடும்போது அட் அ டைமில் எல்லாருமே சைட்டுக்குள்ளே போகும்போது கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வர் வந்து ஓப்பனே ஆகலை. ஸோ குரூப்குள்ளே நிறைய டிஸ்கஷன், நிறைய கமெண்ட்ஸு. அப்புறம் நான் அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டேன், ஐயா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கய்யா, எல்லாருமே வந்து ரிசல்ட் வரலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா, ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கயான்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் சைட்டுக்குள்ளே போனேன் சார், எனக்கு ஓப்பன் ஆகலை சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் ஸ்டூடெண்ட்டை நம்புகிறேன், ஏன்னா நம்பிக்கைக்குரிய பர்சன் தான். ஸோ நான் நம்பி போட்டேன், நான் வீடியோலாம் ரிமூவ் பண்ணலை. ரிசல்ட்டு வந்திருக்கு, சர்வர் மேபி பிஸியாக இருக்குது, ஸோ கிராஷ் ஆகிருங்க போல. ஏ எப்பயுமே என்ன நடக்கும் தெரியுமாயா, ரிசல்ட் வந்தோடனே 10 நிமிஷத்தில் சில பேர் பார்த்துருவாங்க, அடுத்து லிங்கே ஓப்பன் ஆகாது, அப்புறமா நைட் டைமில் அவங்க வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எல்லாருமே உள்ளே போனாலும் சர்வர் கிராஷ் ஆகிருக்கும், சரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நானும் நைட்டு வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் காலையிலே இன்னும் ரிசல்ட் வரல, சரிங்களா? ஓகே வந்துடும், சரிங்களா? சர்வர் பிஸியாக இருக்குது, சர்வர் வரட்டும், வந்துடும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் அள்ளி தெளிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும்போது தூக்கி டாப்பில் வைக்கிறீங்க, இதுவும் நான் நல்லது தான் செய்கிறோம், ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தோன்னு சொல்கிறது தான் சொல்கிறோம். ஆனால் வந்து உங்களுக்கு பிடிக்கல சில விஷயம் அப்படின்னா டப்புன்னு போட்டு உடச்சிடுறீங்க. அப்படி இருக்காங்கய்யா, என்றைக்குமே நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், வாழ்க்கையில் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி இதுக்கு வருவோம், ரிசல்ட் வந்து வந்துடும் மக்களே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ ரிசல்ட் வரலன்னே வச்சுக்குவோமே, நான் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்புகிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் நான் நம்பி தான் ஆகணும். ரிசல்ட் வரலன்னு நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கீங்க. ஓகே வந்தோன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? வரலன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்குது, சரியா? அப்போ ஏதோ விஷயம் நடந்திருக்கு, எல்லாருமே உள்ளே போனால தான் சர்வர் பிஸியாக இருக்குது. ஓகே ரிசல்ட் வந்துட்டா ஓப்பன் ஆயிடுச்சு மக்களே, பாருங்கன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? அது வரை போட்டு நீங்களா டிஸ்கஸ் பண்ணி உங்களையே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? இதில் நிறைய கமெண்டு, சார் அனில சாரே வீடியோ ரிமூவ் பண்ணிட்டார், நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்கீங்க, நான் எதுக்கு ரிமூவ் பண்ணணும், நான் எதுக்கு யார் ரிமூவ் பண்ணணும், அவர் பண்ணார்னா நீ அவர்கிட்ட போய் கேளு, சரியா? அந்த மனுஷனை பாவத்தை போட்டு செய்யும் செஞ்சிட்டாங்க, பாவமே அந்த மனுஷன் நம்ம குரூப்லேயும் செய்கிறாங்க. அவர் கமெண்ட் பாக்ஸை பார்த்தா வந்து, சார் நான் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்டரே பண்ணலை, நான் பாஸ் ஆகிட்டேன் சார், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாஸ் ஆகிட்டேன்னு அவரை போட்டு செஞ்சுருக்காங்க, அவரை கதறி ஒரு வீடியோ போட வச்சுட்டாங்க. ஸோ தயவுசெய்து ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது அந்த இயலாமை தான், ரிசல்ட்டு வரலையே அப்படின்ற ஒரு இயலாமையில் நீங்கள் மேபி பேசுறீங்க, ஹெல்த்தியாக கலாயிங்க, அது தப்பே இல்லை. சார் எக்ஸாம் வந்து ரியலாக ஃபேக்கா, ரிசல்ட் வந்துருக்கு ரியலாக ஃபேக்கா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ போடுங்க சார், இப்படி நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது, சரியா? ஹெல்த்தியாக கலாயிங்க. நேத்தெல்லாம் இமானுவேல் மேத்யூ பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஒரு வீடியோ போட்டுருந்தார், அது ரொம்ப எனக்கே சந்தோஷமாக சிரிப்பாக இருந்துச்சு, ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சில பேர் லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்க தம்பிகளா, என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமர் அங்கிள்னு கமெண்ட் போடுறாங்க, அந்த கமெண்ட்டை நான் தான் ரிமூவ் பண்ணேன். சரி இதை வந்து எதுக்கு அங்கிள்னு சொல்கிற, திட்டு கெட்ட வார்த்தையில் கூட திட்டு, அங்கிள்னு சொல்லாத, சரியா? பூமர் அங்கிள்ன்றாங்க, பூபர் டோபரு வேற என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் குரூப்புக்குள்ளே வந்து பேங்கே கிளிக்கிறாய விட்டு
மயிர் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போறாங்க. அப்ப என்ன வயிற்றுக்கு நீ படிக்கிற அப்படின்னு அவங்க எஸ்பிஐ திருப்பி கேட்டா நீ என்ன பண்ணுவீங்க சரியா? அந்த மாதிரி அந்த ஓகே எனக்கு புரியுது, நானும் ஸ்டூடெண்டாக இருக்கும் போது இப்படிலாம் வெறிய ஆகும், பார்க்குறவங்களாம் விட்டு கிளிப்பேன், ரிசல்ட் வருதுன்றாங்க வரலன்றாங்க, என்னடா எவ்வளவு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்க அப்படின்லாம் கிளிப்பேன். பட் நம்ம வார்த்தையில கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். மயிர் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டூபிட் பேங்க் ஆஃப் இந்தியா, நிறைய இது பார்த்தேன். அவங்க பேர்லாம் நான் நோட் பண்ணல, சும்மா அவங்க நேம் வேற ஏதோ நேமில் இருந்துச்சு. ஸோ தயவு செய்து வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரிசல்ட் ரிலீஸ் ஆனோடனே நான் போட்டுறேன் சரியா? மேபி ரிசல்ட் வந்திருக்கலாம், நான் அதை தான் நம்புகிறேன், ரிசல்ட் வந்திருக்கலாம். சில பேர் உண்மையாகவே பார்த்துருந்துருக்கலாம், சர்வர் கிராஷ் ஆகிருக்கலாம், இன்றைக்கோ நாளைக்கோ மேபி டப்புன்னு அது ஓப்பன் ஆகலாம், இதை தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. அதுவரை மக்கள் நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்கயா சரியா? எப்படியும் அந்த ஐபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி நம்மளை வெக்ஸ் ஆக்குறாள் ஆக்குவாங்க. ஸோ தயவு செய்து வந்து நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்காண்டி எல்லா யூடியூபர்ஸுமே உழைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சடனாக நேற்று குரூப்பெல்லாம் வந்து எல்லா யூடியூபர்ஸையும் வந்து அப்படியே அசால்ட்டாக கிழிச்சு போடுறாங்க, பார்க்கவே எனக்கே வந்து கொஞ்சம் ரடா கொடூரமாக தான் இருந்துச்சு. கொய்யால் இவ்வளோ உனக்கு பேசிக் சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கா இல்லை, சடனாக ஒரு ரிசல்ட் வரலன்னு ஒன்று கொய்யால் எல்லா யூடியூபை விட்டு கிளிப்பா, அப்போ திரும்ப எங்கே போய் படிப்பீங்க? அதில் நிறைய பேர் கொய்யால் பேங்க் எக்ஸாம் இல்லைன்னா நாங்கள் வேறு வேலைக்கு போவோம் சரி அப்படின்ட்டு திரும்ப பேங்கை பற்றி திட்டுறாங்க. அதெல்லாம் தவறு தம்பி. ஃபஸ்ட்டு எல்லாமே திட்டிட்டு திரும்ப நீ உள்ளே போய் தான் வேலை பார்ப்பேன், அப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவே? அப்போ நம்ம கண்ணாடியை பார்த்து கறி துப்பிக்க வேண்டியதா சரியா? ஒன் சைடாக நிற்கணும், வேண்டாம்டா வேண்டாண்டி கிளம்பிப்போம், வேண்டான்னு கிளம்பி போய்ட்டு திரும்ப இங்கே வந்து பேங்க் எக்ஸாமில் படிக்க தான் போகிறோம். எதுக்கு கிழிச்சிக்கிட்டு? நான் தான் சொல்லியிருக்கேன், இருக்கிறது ஒரு லைஃப், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பேசுங்க. ஓகே, ஏய் அவர் எப்பயுமே கரெக்டாக சொல்லுவார்ரா அந்த சேனலில் சரியா? இந்த தடவை மேபி ஏதோ ஆயிருக்கும்டா, வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உங்களோட தன்மை இன்னும் கூட்டி கொடுக்கும் சரிங்களா? ஸோ அதனால் டோன்ட் வரி, சர்வர் பிஸியாக இருக்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது, கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும், வந்தோடனே நான் வீடியோ போட்டுறேன் சரிங்களா? சார் என்ன சார் எல்லாரையுமே அப்படியே சைடு ஆகல செஞ்சு விட்டீங்க அப்படின்ட்டு, ஏயா நீங்கள் எல்லாரையும் போட்டு செய்கிறீங்க, உங்களுக்கு அதை வந்து நான் கரெக்டான மேனரில் சொல்கிறேன். எல்லாருக்கும் மனசு இருக்குது, எல்லாருமே வந்து நீங்கள் திட்டுறதை திடீர்னு உள்ளே வந்து பார்த்தா, இப்போ அனிலவா சார்லாம் வராரு, அவர் ஃபோட்டோ ஷேக்கு ஃபோட்டோவை போட்டு ஓட்டியிருக்கீங்க, அதை படித்து பார்த்தா சிடபிள்யூஜே குரூப்பை பற்றிட்டே யார் எடுப்பார் சரியா? அதாவது பெரிய மனுஷங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்கள எந்த வேலை நம்ம வந்து கலாய்க்கணுமோ எப்படி அவங்கள செய்யணுமோ அப்படி செய்யணும் சரிங்களா? இப்போ என்னைய நீங்கள் பூமர் அங்கிள்னால் வந்து நான் சிரிக்க மாட்டேன், அவரை பூமர் அங்கிள்னால் கொய்யால் அவர் எந்த யார் நடப்பார் சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கங்க சரியா? ரிசல்ட் சூன் வில் பப்ளிஷ், ஓகேயா? வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுவேன் சரியா? இன்னமும் நான் இந்த எஸ்பிஐபிஓ ரிசல்ட்டை ரிலீஸ் வீடியோவை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன், ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் சரியா? ஒரு நாலு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காண்டி அந்த வீடியோ இருக்கும், ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். உங்கள் இருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.